வணக்கம். இணைந்திருக்கின்றோம் நியூசிட்டின் பிரதான செய்தி அறிக்கையோடு. விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நெருக்கடி காலத்தில் ஐக்கிய தேசிய கட்சியிடமிருந்தே ஆதரவு கிடைக்கப்பெற்றது என ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவிப்பு. மக்கள் போலி டீல்களை முடிவிற்கு கொண்டு வருவர் என ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்க உள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சி அறிவிப்பு. அனுர சஜித்திற்கு பொருளாதார அனுபவம் இல்லை என நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்கே குற்றச்சாட்டு. தமிழ் பொது வேட்பாளர் ப அரியணைத்திறனுக்கு ஆதரவாக பல இடங்களில் பிரசார நடவடிக்கைகள். அம்பாறை கல்முனை வடக்கு பிரதேச செயலக நிர்வாக அடக்குமுறைகளுக்கு எதிரான போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. விரிவான செய்திகளுள் தொடர்பட பிரதான செய்திகள். நெருக்கடி காலத்தில் ஐக்கிய தேசிய கட்சியிடமிருந்தே ஆதரவு கிடைக்கப்பெற்றதென ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். நெருக்கடி காலத்தில் ஐக்கிய தேசிய கட்சி மாத்திரமே தனக்கு 100% ஆதரவை வழங்கியதாக சுயேட்சை வேட்பாளர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கந்தளியில் இன்று இடம்பெற்ற ஏலும் ஸ்ரீலங்கா தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். පුළුවන් දේ ඇයට මේක බාර ගන්න මම ඒක ආවැද්දි මම ජනාධිපතිව මම තනියම ඉන්නේ මට කවුරුවත් නැහැ. நாடு நெருக்கடியில் இருந்த தருணத்தில் ஏற்றுக்கொள்ளாத தரப்பினர் தற்போது நாட்டை தம்மிடம் கையளிக்குமாறு கோருகின்றனர். அதுவும் காகம் கரைவதைப் போன்று எம்மிடம் கையளியுங்கள், எம்மிடம் கையளியுங்கள் என 38 வேட்பாளர்களும் கோருகின்றனர். நாடு வீழ்ச்சி கண்டிருந்த தருணத்தில் ஆட்சி அமைக்க ஒத்துழைப்பு வழங்குமாறு கோரிய தருணத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினர் மாத்திரமே முன்வந்தனர். அதற்காக அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அத்துடன் என்னுடைய நாடாளுமன்ற பதவியை வஜிர அபிவர்த்தனை வழங்கினேன். அந்த வகையில் ஐக்கிய தேசிய கட்சி மாத்திரமே எனக்கு 100% ஆதரவை வழங்கியது. இவ்வாறாக ஆட்சியமைத்த சந்தர்ப்பத்தில் ராஜபக்ஷ அரசாங்கம் என விமர்சித்தனர். ராஜபக்ஷ அரசாங்கம் என்றால் ராஜபக்சர்கள் இந்த மேடையில் அமர்ந்திருக்க வேண்டுமல்லவா? அவர்களும் இல்லை, சஜித்தும் இல்லை. அவர்கள் நெருக்கடி காலத்தில் ராஜபக்சர்கள் எனக்கு உதவினர், அதற்கு நன்றி கூறுகின்றேன். என்னிடம் பெரும்பான்மை இல்லை, இருந்த போதிலும் அவர்களின் ஆதரவு இருந்தமையினால் சர்வதேச நாணய நிதியத்தை நாடினோம். அதனூடாக அடுத்த கட்ட நகர்வுகளை முன்னெடுக்க முடியுமாக இருந்தது. ඒ පාර මොකද්ද කරේ මම හැම පක්ෂෙම ඉල්ලුවා එන්න මට ආණ්ඩුව කරන්න කියලා සජබෙන් මන්ත්‍රී 3 දෙනෙක් ආවා නැත්නම් සජිත් ප්‍රේමදාසව බෑ කියලා ජනතා විමුක්ති පෙරමුණෙන් බෑ කිව්වා පොට්ටුවේ GLPDS එක කොටස බෑ කියලා ගිහින් සජිත් එක්ක හේත් වුණා. மக்கள் போலி டீல்களை முடிவுக்கு கொண்டு வருவரென ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மக்கள் ஆணையால் ரணில் அனுர டீல் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் இன்று இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். විසි දෙක වැඩ බාර ගන්නකොට ඔක්කොම වහනවා. ඔය හොර බාර් පර්මිට්, හොර වයින් ස්ටෝස් පර්මිට්, දේශපාලන වාසි තකා දුන්නු සන්තෝෂම් ටික ඔක්කොම නීත්‍යානුකූලව අපි ඉවත් කරනවායි කියන එක මම මේ අවස්ථාවේ ප්‍රකාශ කරනවා. நிச்சயம் மக்கள் ஆட்சி யுகம் உருவாக்கப்படும். புனித பூமியிலும் மதுபான நிலையங்களுக்கான அனுமதி பத்திரங்களை வழங்குவதே இந்த அரசாங்கத்தின் பிரதான குறிக்கோளாக உள்ளது. 21ஆம் திகதி தேர்தலை வெற்றி கொண்டு 22ஆம் திகதி ஆட்சி அமைக்கும் போது அனைத்து மதுபான நிலையங்களும் மூடப்படும்.
அரசியல் சலுகைகளுக்காக வழங்கப்பட்ட அனைத்து மதுபான அனுமதி பத்திரங்களும் இரத்து செய்யப்படும். சஜித்தை தோற்கடிக்கும் ரணில் அனுர டீல் செயற்படுத்தப்படுகின்றது. அனுராதபுர மக்கள் அதற்கு இடமளிக்கப் போகின்றனரா என வினவ விரும்புகின்றேன். திருட்டுத்தனமாக டீல்களுக்கு இடமளிப்பதா, மோசடியான டீல்களுக்கு இடமளிப்பதா? இவர் இந்த டீலை மேற்கொண்டாலும் நாட்டு மக்கள் 22ஆம் தேதி திருட்டு டீல்கள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வருவர். மக்களை வெற்றி கொள்ள வைக்கும் பாதை மாத்திரமே உள்ளது. அந்த வகையில் நாம் நிச்சயம் வெற்றியை பெறுவோம். ரணில் அனுர டீல் தின்னம தேசபாலன தீகி அக்கணும் மேதவசல. தொடர்பான பிராந்திய செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்க உள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சி அறிவித்துள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்குவதென மத்திய குழு தீர்மானித்துள்ளதாகவும், மக்கள் அதற்கமைவாக வாக்களிக்க வேண்டுமெனவும் இலங்கை தமிழரசு கட்சி அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான உயர்மட்ட கலந்துரையாடல் இன்று வவுனியாவில் உள்ள தமிழரசு கட்சியின் அலுவலகத்தில் இடம்பெற்றது. கூட்டத்தில் கட்சித் தலைவர் மாவை சேனாதிராஜா, நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன், சிவஞானம் ஸ்ரீதரன், செயலாளர் ப சத்தியலிங்கம், மட்டக்களப்பு மாநகர சபை முன்னாள் முதல்வர் சரவணபவன், வடக்கு மாகாண சபை அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் ஆகியோர் பங்கேற்றனர். இந்த கலந்துரையாடலின் பின்னர் தமிழரசு கட்சியின் தீர்மான அறிக்கையை கட்சித் தலைவர் மாவை சேனாதிராஜா ஊடகங்கள் முன்னிலையில் வாசித்தார். எதிர்வரும் 21-9-24ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இத்தேர்தலில் 3 பிரதான வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் பரிசீலிக்கப்பட்டன. இத்தேர்தல் விஞ்ஞாபனங்களில் குறிப்பாக தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு மற்றும் தமிழ் மக்களின் பிரதேசங்களின் பொருளாதார மேம்பாடு பற்றி கவனம் செலுத்தப்பட்டது. இவ்விஞ்ஞாபனங்களில் புதிய அரசியலமைப்பு உருவாக்குதலும் 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை முழுமையாக அமலாக்குவதும் என கூறப்பட்டுள்ளது. ஒற்றை ஆட்சி மற்றும் புத்த மதத்திற்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளமை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதனவாகும். அதற்கு பதிலாக இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வாக தமிழ் மக்களுக்கான சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் சமஷ்டி கட்டமைப்பின் மூலம் தீர்வு காணப்படுதல் வேண்டும் என்பது பிரதானமாகும். ஜனாதிபதி தேர்தல் முடிந்ததும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தின் பொருட்டு தமிழ் தேசிய இனத்தின் அரசியல் தீர்வுக்கான பிரேரணை முன்வைக்கப்படுதல் வேண்டும். தமிழ் பேசும் மக்கள் என்ற வகையில் முஸ்லிம் சமூகத்துடனும் மலையக தமிழர்களுடனும் இணைந்து செயல்படுதல் வேண்டும். 13வது அரசியல் திருத்தம் அரசியலமைப்பின் ஒற்றையாட்சிக்கு உட்பட்டது. இதனை அரசியல் தீர்வாக மால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதை குறிப்பிட வேண்டும். சர்வதேச நியமங்களின் படியும் சர்வதேச சாசனங்களின் படியும் தமிழர்களாகிய நாங்கள் தனிச்சிறப்புமிக்க மக்கள் குலாம் ஆவோம். ஒரு மக்கள் குலாமான நாங்கள் பேரினவாதத்தின் பிடிக்கு ஆட்படாது கௌரவத்துடனும் சுயமரியாதையுடனும் சுதந்திரமாகவும் அச்சமின்றியும் நாட்டின் ஏனைய மக்களுடன் சமத்துவம் உள்ள மக்களாக வாழ விரும்புகிறோம். இறையாண்மை என்பது மக்களிடமே உண்டு, அரசிடம் அல்ல என்பதை நாம் வலியுறுத்துகின்றோம். ஜனாதிபதி தேர்தல் முடிந்த பின் எங்களால் சமர்ப்பிக்கப்படும் அரசியலமைப்புக்கான அறிக்கையில் குறிப்பிடப்படும் தமிழ் தேசிய இனத்திற்கான அரசியல் தீர்வை அடைவதற்கும் தமிழ் மக்கள் எதிர்நோக்கியுள்ள நெருக்கடிகளுக்கும் தீர்வுக்கான வெற்றி பெறும் ஜனாதிபதியுடனும் அரசுடனும் வேண்டிய பொருத்தமான நடவடிக்கைகளை எடுப்போம். தமிழ் தேச மக்கள் அரசியல் தீர்வை தீர்மானிப்பதிலும் அந்த இலட்சியத்தை அடைவதற்கு இடர்களோ முரண்பாடுகளோ ஏற்படாமல் நல்லெண்ணத்துடன் ஒற்றுமை உணர்வுடன் தேர்தலின் போதும் எதிர்காலத்திலும் ஒன்றாக நின்று உழைப்போம் என திடமான தீர்மானத்தை கொண்டிருக்கின்றோம். இப்போதைய ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக எம்மால் பரிசீலிக்கப்பட்ட 3 பிரதான வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் எதுவும் எமது அடிப்படை அரசியல் கோரிக்கைகளை முழுமையாக உள்ளடக்கவில்லை என்பதை கருத்தில் கொள்கின்றோம். எமது தாயகம், தேசியம், தன்னாட்சி, சுயநிர்ணயம் என்ற எமது அடிப்படை கோட்பாடுகளில் எந்தவித விட்டுக் கொடுப்பும் இல்லாத வகையில் ஐக்கிய மக்கள் கூட்டணி வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவின் விஞ்ஞாபனம் ஒப்பீட்டு ரீதியில் ஓரளவு திருப்தியாக காணப்படுகிறது. எனவே
2024 செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலின் வாக்களிப்பின் போது ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசா அவர்களை ஆதரிப்பது என்ற எமது கட்சியின் மத்திய குழு தீர்மானத்துக்கு அமைவாக வாக்காளர்கள் உரியவாறு தங்கள் வாக்கை அவருக்கு வழங்க வேண்டும் என அன்புடன் கூறுகின்றோம். அஞ்சு பேர் அவர் தன்னுடைய நக்கப்பாடு இல்லை என்று சொல்லியிருக்கிறார். இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் தீர்மானத்தை எதிர்ப்பதாக தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு இல்லை என்பதை பதிவு செய்யுமாறு குறிப்பிட்டு தன்னுடைய நேரம் முடிந்ததும் கூட்டத்திலிருந்து வெளியேறியதாகவும் சிவஞானம் ஸ்ரீதரன் குறிப்பிட்டார். சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு ஆதரவு அளிப்பது தொடர்பிலேயே அவர்கள் கருத்துக்களை கொண்டிருந்தார்கள். அந்த ஆறு பேரிலே ஐந்து பேர் அந்த கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். ஒரு அறிக்கையும் எழுதப்பட்டிருந்தால் அந்த அறிக்கையிலே ஏற்கனவே எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி அது சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு அளிப்பதாக மத்திய குழுவிலே கடந்த 1ஆம் தேதி எடுக்கப்பட்ட தீர்மானம் பிழை என்று நான் எழுத்து மூலமாகவும் வழங்கியிருக்கிறேன். தெரிவு செய்யப்பட்ட ஒரு தலைவராக நான் எழுத்து மூலம் வழங்கித்தான் பிரித்தானியா சென்றிருந்தேன். 6ஆம் தேதி நான் திரும்புவேன். 7ஆம் தேதி வரையும் கூட்டங்கள் எதையும் வைக்க வேண்டாம். அப்படி கூட்டங்கள் வைத்தாலும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படாது என்று பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம் அவர்கள் எனக்கு உறுதிமொழி தந்திருந்தார். 26ஆம் தேதி நான் தலைவர் தற்போதைய தலைவரை சந்தித்து பேசிய பொழுதும் சொன்னார், தீர்மானங்கள் எதுவும் நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம், ஆனால் சில விடயங்கள் தொடர்பாக பேச இருக்கிறோம் என்று. அவையற்றையெல்லாம் தாண்டி கடந்த 2024 8 18ஆம் தேதி மத்திய குழு கூட்டத்திலே 6 பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டு அந்த குழு கூட கூடி தீர்மானம் எடுக்காத நிலையில் மத்திய குழுவில் அவசர அவசரமாக யாருடைய தேவைக்காக ஒரு தீர்மானத்தை எடுத்தார்களோ சஜித் பிரேமதாசாவுக்காக தீர்மானத்தை எடுத்தார்கள். எடுத்த பிற்பாடும் நான் கடிதம் மூலம் எழுதியிருந்தேன், இது ஒரு கூறுணர்வற்ற தெளிவற்ற ஒரு முடிவு, ஆகவே இதனை நான் எதிர்க்கிறேன். என்னை பொறுத்தவரை நாங்கள் ஒரு பொது வேட்பாளருக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும், ஒரு பொது வேட்பாளரை ஏன் நிறுத்த வேண்டும் என்பதில் நான் மிக தெளிவான எண்ணங்களை கொண்டிருந்தேன். அதனை இப்பொழுதும் கொண்டிருக்கிறேன். அதற்காக நான் இன்றும் கூட்டத்திலே அதனை வலியுறுத்தி அவர்களோடு சேர்ந்து நான் சொன்னேன், என்னுடைய கருத்து எதிரானது என்பதை பதிவு செய்யுங்கள். ஸ்ரீதரன் இதனை ஏற்கவில்லை. அவர் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவாக இல்லை. 39 வேட்பாளர்களில் அவர் தன்னுடைய பொது வேட்பாளருக்கு மட்டும்தான் ஆதரவாக இருக்கிறார் என்பதை பதிவு செய்யுங்கள் என்று குறிப்பிட்டு நான் அந்த கூட்டத்திலிருந்து நான் என்னுடைய நேரம் முடிய புறப்பட்டிருக்கிறேன். இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் எடுத்துள்ள முடிவு சங்கடத்தை தருவதாக அம்பாறை காரைதீவு பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளரும் தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட செயற்பாட்டாளருமான கிருஷ்ணபிள்ளை ஜெயஸ்ரீல் தெரிவித்துள்ளார். என்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் எங்களுடைய உரிமைக்காகவும் எங்களுடைய தமிழுக்காகவும் எங்களுடைய தமிழர்களுக்காகவும் நாங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஜனாதிபதியோடும் எங்களுடைய தலைமை ஒப்பந்தம் பேசி நாங்கள் வாக்களித்த வரலாறு இருக்கின்றது. ஆனால் அந்த அனைத்து ஒப்பந்தங்களும் காற்றில் பறக்கின்ற காகிதமாகவே பறந்து விட்டது. ஆனால் இம்முறை இதற்காகத்தான் நாங்கள் எங்களுடைய ஒற்றுமையை உலக நாட்டுக்கு சர்வதேசம் வரைக்கும் நாங்கள் காட்டுவதற்கு ஒரு சரியான சந்தர்ப்பமாக அமைகின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே உணர்வுள்ள உண்மையுள்ள தமிழன் ஒவ்வொருவனும் சங்குக்கு வாக்களிக்க வேண்டும். தமிழரசு கட்சி தலைமைகள் ஏதோ ஒரு ஜனாதிபதி வேட்பாளரோடு உடன்படிக்கை பேச வேண்டும் என்று மத்திய குழுவிலே முடிவெடுக்கப்பட்டது. அந்த மத்திய குழுவின் எடுக்கப்பட்ட முடிவு என்பது மிகவும் மிகவும் கூடுதலான காலப்பகுதி, குறிப்பாக எங்களுடைய அரசு உத்தியோகத்தர்கள் வாக்களிப்புக்கு பின்னால் தான் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டு எங்களுடைய பொது வேட்பாளர் களம் இறங்கக்கூடாது, அவருக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை அவர் இதிலிருந்து பின்வாங்க வேண்டும் என்ற விடயத்தையும் சொல்லியிருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஒரு பக்கம் தமிழரசிலே இன்று இரு குழுக்களாக இயங்கி கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் இன்று வடகிழக்கு தமிழர்களுக்கு உரிய ஒரு சங்கடமான ஒரு மனநிலை. ஆகையால் அவர்கள் ஒருமித்து செயல்பாட்டு இருந்திருந்தால் அல்லது ஏலவே ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு பிரதேசத்திலும் தங்களுடைய நிலைப்பாடுகளை தெரிவித்து செய்திருந்தால் அது நாங்களும் ஏற்றுக்கொண்டிருப்போம். ஆனால் இறுதி கட்டத்திலே அவர்கள் அந்த முடிவை எடுத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் ஜனநாயக உரிமை இருக்கின்றது. இன்று தமிழரசு கட்சி என்பது வெறுமனே சஜித்தோடு மாத்திரம் அல்லது பொதுக்கட்டமைப்பு மாத்திரம் நிற்கவில்லை, பல டூவத்திலே இருக்கின்றார்கள். அதற்குரிய காரணம் எங்களுடைய தலைமைகள் தளம்பல் நிலை இருந்தது, அதை மக்களுக்கு நான் வெளிப்படையாக சொல்லுகின்றேன். ஆகையால் அவர்கள் சஜித் பிரேமதாசாவுடன் உடன்படிக்கை ஒன்று செய்திருப்பதாகவும் கல்முனை பிரதேச செயலக விடயத்திலே அவர் கரிசனை செலுத்துவதாகவும்
13 திருத்த சட்டத்திலே ஒரு நம்பிக்கை அளித்திருப்பதாகவும் அறிய சொல்லியிருந்தார்கள். ஆகையால் அவர்கள் செய்கின்ற வேலையை அவர்களுடைய கோரிக்கையை ஏற்றிருக்கின்றார்கள், அவர்கள் அவர்களுடைய பக்கத்திலே செய்கின்றார்கள். நாங்கள் தமிழரசு கட்சியாகத்தான் இருக்கின்றோம். அதே நேரம் இந்த பொது வேட்பாளரினுடைய நிலைப்பாடும் மக்களுடைய நிலைப்பாட்டையும் அறிந்து நாங்கள் சங்க சின்னத்துக்கு வேலை செய்கின்றோம். அது அவர்களுடைய உரிமை. ஆனால் ஒரு கட்டுக்கோப்புக்குள் எங்களுடைய தமிழரசு கட்சி அனைத்தையும் கொண்டு வருவதற்கு ஏழைவே எங்களுடைய தலைமைகள் விட்ட தவறுதான். இன்று இவ்வாறு பல ரூபங்களாக பிரிந்திருக்கின்றது. தியாகி திலீபனின் நினைவு வாரத்தில் தமிழ் மக்கள் அனுபவித்த துன்பங்களுக்கு தமிழ் பொது வேட்பாளர் ஊடாக பதிலடி கொடுப்போம் என வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் கூட்டாக கோரிக்கை விடுத்துள்ளனர். தியாகி திலீபனின் நினைவேந்தல் வாரத்தில் தமிழ் மக்கள் அனுபவித்த துன்பங்களுக்கு பதிலடி கொடுக்கும் தருணம் கிட்டியுள்ளதாக வடக்கு மாகாணத்தில் உள்ள வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க பிரதிநிதிகள் கூட்டாக கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்று தமிழ் பொது கட்டமைப்பின் யாழ்ப்பாண அலுவலகத்தில் நடத்திய ஊடக சந்திப்பின் போதே அவர்கள் இவ்வாறு கோரிக்கை விடுத்தனர். எதிர்வருகின்ற 21 ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு எமது தமிழ் கட்டமைப்பு ஊடாக பொது தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்கியிருக்கின்றோம். வரலாற்றிலே முதல் தடவையாக இந்த பொது வேட்பாளரை சங்கு சின்னத்தில் போட்டியிட வைத்து எமது இனத்திற்கான ஒரு அடிப்படை உரிமைகளையும் அரசியல் அபிலாசைகளையும் பெறுவதற்காகவே நாம் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இந்த பொது வேட்பாளரை களமிறக்கியிருக்கின்றோம். ஒட்டுமொத்த நிலத்திலும் புலத்திலும் வாழ்கின்ற தமிழர்களாகிய நாம் இன்று வரை 2009 முற்பட்ட காலத்திலும் 2009 பிற்பட்ட காலத்திலும் யுத்தம் நடைபெற்ற காலத்திலும் எமது உறவுகள் எமது இனம் பட்ட எவ்வளவு அவலங்களை எடுத்து பாருங்கள். எமது உறவுகள் 100,000 மேற்பட்ட உறவுகளை கண் முன்னே முந்த முள்ளிவாய்க்கால் முற்றத்திலே எமது உறவுகள் சிதைக்கப்பட்ட உடல் சிதறப்பட்டு இரத்தமும் நகையும் சதையுமாக அள்ளி குவித்து ஒரு இடங்களில் மனக்கும்பிகளிலே நாங்கள் சிதைத்து புதைத்து விட்டு வந்த நாங்கள் எத்தனையோ தேர்வுகளில் ஜனாதிபதியாக வந்தார்கள். எங்களுக்கான நீதி இதுவரைக்கும் கிடைக்கவில்லை. எங்களுக்கான நீதியை கிடைப்பதற்கு தமிழ் வேட்பாளராக எங்களுடைய அரியநேந்திரம் ஐயாவை நாங்கள் தெரிவு செய்தபடியா எங்களுக்கான நீதி அவர் வந்தாவது கிடைக்கும். எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு கிடைக்க வேணும். அத்தோடு எங்களுடைய இந்த அரியநேந்திரம் ஐயாவின் சங்கு சின்னத்துக்கு எங்களுக்கு எங்களால் முடிந்த தமிழ் மக்களாகிய அனைவரும் இந்த சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து எங்களுக்கு தமிழ் வேட்பாளரை தெரிவு செய்வதோடு எதிர்வருகின்ற 21 ஜனாதிபதி தேர்தலின் போது நமக்கு கிடைக்கப்பெற்ற வாய்ப்பாக பயன்படுத்தி ஒட்டுமொத்த தமிழர்களாக எமக்கு இழைக்கப்பட்ட அநீதியிலும் எம் இனம்பட்ட துன்பங்களுக்கான தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி எமக்கான அங்கீகாரத்தை பெறுவதற்கு இந்த சங்கு சின்னத்தில் வாக்கு அளித்து அவரை வெற்றி பெற செய்வோம் என கையில கொடுக்கப்பட்டவர்களே இல்லை என்று சொல்லி இங்க வந்து காணாமல் ஆக்கப்படவும் இல்லை, சரணடைந்தவர்களும் இல்லை என்று சொன்னவர்களும் இருக்கின்றார்கள். ஆனபடியினால நாங்கள் எங்களுக்கு ஒரு திருப்பம் ஒரு திருப்தி வர வேண்டும் என்றுதான் நாங்கள் நினைத்து இருந்த நாங்கள். ஆனால் இப்போ ஒரு திருப்பம் வந்துதான் இருக்கின்றது. அதிலும் எங்கள் முன்னோர் சொன்ன மாதிரி எங்கள் திலீபனண்ணாவின் நினைவுக்குள்ளேயே எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஒரு எங்களுக்கு ஒரு வேட்பாளர் எங்களுக்கு வந்திருக்கின்றார். நாங்கள் அந்த அவரையாவது இந்த முறையாவது நாங்கள் அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து எங்களுக்கான நீதியை பெறுவதற்கு எங்கள பிள்ளைகளை நாங்களும் காண வேண்டும், காணாமல் ஆக்கப்பட்ட பிள்ளைகளை நாங்கள் எதிர்நோக்கி பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் அனைவரும் நாங்களும் தமிழர்களாகிய நாங்கள் ரோட் ரோட்டா இவ்வளவு காலமும் 15 காலமாக கண்ணீர் விட்டு இருந்தது எல்லாருக்கும் தெரியும். இங்கிருந்து புலம்பெயர்ந்து போய் இருக்கிறவர்களும் எங்களாலதான் நீங்கள் அங்க போய் இப்படி புலம்பெயர்ந்து இருக்கின்றீர்கள். ஆனா அதை நினைத்து அனைத்து தமிழ் மக்கள் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் இந்த சங்கு சின்னத்துக்கு நீங்கள் அன்பாக நேரம் இல்லாட்டியும் நேரத்தை ஒதுக்கியாவது நீங்கள் இந்த வாக்குகளை செலுத்த வேண்டும். தமிழ் தேசிய பயணத்தின் அடையாள சின்னமே சங்கு சின்னம் என போராளிகள் நலன்புரி சங்கத்தின் உறுப்பினர் பூ பிரபாகரன் தெரிவித்துள்ளார்.
இன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் அலுவலகத்தில் நடாத்திய ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். தொடரும் பயணத்தை விரல் விட்டு எண்ணும் ஒரு சிறு சமூகத்தின் விடாமுயற்சியின் ஒரு பெரும் தெரிவே பொது வேட்பாளர் என்னும் தமிழ் தேசிய பயணத்தின் அடையாள சின்னமே சங்கு. இருந்தும் அதையும் வசைபாடினர், தரமுறைக்கினர், புறக்கணிப்பு என்றனர், பேரம் பேசினர், பிரதேசவாதத்தையும் முன்வைத்தார்கள். இத்தனை தடைகளையும் தாண்டி தமிழை நேசித்த பொலிகண்டி மண் தொட்டு பொத்துவில் தலை தட்டியது தேசியத்தின் ஒரு சின்னமான பா அரியநேந்திரன் அவர்கள். தன்னளிச்சு கொண்டு சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்கும் கடமையையும் புலம்பெயர் தமிழினமும் ஈழத்தமிழர்களின் எழுச்சியை மழுங்கடித்து எதிர்த்தரப்போடு திருட்டு சதியிலும் கூறு போட்டு அரியணை ஏற துடிக்கும் தமிழரசு கட்சியின் ஒரு சிலரின் தமிழ் இனத்தின் சாபக்கேடாக ஆகினர். தமிழ் முஸ்லிம் மக்களின் மொத்த வாக்குகளை புடுங்கி எடுப்பதற்கான கடும் முயற்சியில் தென்னிலங்கையின் 3 ஜனாதிபதிகள் பேரம் பேசும் சக்தியாக மாறியுள்ள நிலையில் உடைத்ததை மெருகூட்ட பல கதைகள் தலைக்கணத்தோடு சில பல பொய்களை தென்னிலங்கை ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரை முன்வைத்து உயர்வு நிலை கொடுத்து உலக வாழ் பல லட்சம் தமிழ் மக்களின் தமிழ் தேசிய வாழ்வுரிமை அதியுச்ச தியாகம் கொண்ட எண்ணப்பாடுகளை கூட்டிய அறைக்குள் 18 போலி தேசியவாதிகளின் தீர்மானத்தை உலக வாழ் ஈழத்தமிழர்களின் ஏகோபித்த முடிவாக அமைய முடியாது என்பதை எதிர்வரும் 21-9 தமிழ் தேசியத்தின் சின்னமான சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து மேல் குறித்தவர்கள் முகத்துறையை கிழித்தறிய அகிம்சையின் உச்சம் தொட்ட தியாக தீபன் திலீவன் அவர்களின் மக்கள் புரட்சி வடிக்கட்டும் என்ற யதார்த்தத்தை அடிப்படையாக கொண்டு அவர் தியாகம் நிறைந்த இந்நாட்களில் சங்கு என்னும் ஓசை ஒழித்திட தமிழராய் அணிதிரள அன்போடு அழைக்கின்றோம். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவை நம்பி தமிழ் மக்கள் வாக்களித்து அதனால் என்ன நன்மைகளை பெற்றுக் கொண்டனர் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளர் மாணிக்க வாசகர் இளம்பிரையன் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ் பொது கட்டமைப்பின் யாழ்ப்பாண அலுவலகத்தில் இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இந்த வடக்கு கிழக்கு மண்ணிலே மிகப்பெரிய ஒரு வேள்வி தீ விடுதலை தீக்கான போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்திலே பல்லாயிரக்கணக்கான எங்களுடைய இளைஞர் யுவதிகள் தங்களுடைய உயிர்களை அர்ப்பணம் செய்தார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். பல லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்து சென்றார்கள். பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த நாட்டை விட்டு சென்றார்கள். பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த நாட்டை விட்டு வேட்டையடிக்கப்பட்டார்கள். இன்றும் வடக்கு கிழக்கிலே பல நூற்றுக்கணக்கான புதகுழிகள் தோண்டப்படாது இருக்கின்றது. யுத்தத்தின் இறுதியிலே பல லட்சக்கணக்கான மக்கள் முள்ளிவாய்க்கால் மண்ணிலே படுகொலை செய்யப்பட்டார்கள். இவை அவனைத்தையும் என்னென்று தெரியாது 2010 பின்னர் தமிழர் அரசியலே வந்தவர்கள், 2019 பின்னாலே தமிழர் அரசியலுக்கு வந்த அந்த 2 தமிழரசு கட்சிகளை சார்ந்த முக்கியஸ்தர்கள் தான் இந்த எங்களுடைய அரியநேந்திரனுடைய அவர்களுடைய தெரிவை பற்றி, அவருடைய களமிறக்கல் பற்றி, ஜனாதிபதி தேர்தலில் இறங்கியதை பற்றி இன்று உலகம் பூராகவும் எங்களுக்கு ஜனாதிபதி தேர்தல் நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு தெரியும், கடந்த வருடம் நானும் கூட சஜித்தின் வெற்றிக்காக நான் பாடுபட்டேன். உண்மையிலே நான் பாடுபட்டேன். சஜித் வென்று தோற்கடிக்கப்பட்டு ஆனால் வடக்கு கிழக்கில் சிறுபான்மையின மக்களுடைய அதிகூடிய விருப்பு வாக்களை பெற்றவர் கோத்தபாயுடன் ஒப்புழைக்க. ஆனால் எதிர்கட்சி தலைவராக இருந்து என்ன செய்தார் என்பதை அவருக்காக அவருடைய வாளை பிடித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகள் சொல்ல முடியுமா? கடந்த 5 வருடங்களுக்கு மேலே எதிர்கட்சி தலைவராக இருந்து இந்த முள்ளிவாய்க்காலிலே படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கான சர்வதேச விசாரணைக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரா? இல்லை. காணாப்போனர் கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக காணாப்போனர்கள் தங்களுடைய பிள்ளைகளை தேடிக்கொண்டிருக்கார்கள். இதற்கு ஒரு வசனமாவது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பாராளுமன்றத்தை தெரிவிக்கும் போது ஆதரவாக சொல்லியிருக்கின்றாரா? இல்லை. 1000 விகாரைகள் இடையிலே அவர் அமைச்சராக இருந்தார். 1000 விகாரைகள் கட்டுவது, வடக்கிலே கட்டுவதற்கான முயற்சியில் இருந்தார். கிழக்கு மாநிலத்திலே உங்களுக்கு தெரியும், கன்னியா வெண்ணூரிட்டு குருந்தூர் மலையிலே விகாரை அமைத்தல், சிங்கள குடியேற்றங்கள், மயிலட்டியிலே விகாரை அமைத்தல் சம்பந்தமாக எந்த ஒரு கருத்தையாவது இவர் சொல்லியிருக்கின்றாரா? ஐயோ, இவ்வளவு மக்களை, இவ்வளவு வாக்குகளை இந்த வடக்கு மக்களை எங்களுக்கு அளித்தந்தார்கள். அந்த மக்களுக்காக நான் ஏதாவது சொல்ல வேண்டும், அந்த மக்கள் போராட வேண்டும். உண்மையிலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னா நீங்க அறிநேந்திரனுக்கு வாக்களிக்க விடுங்கோ, ஆளுக்காவது வாக்களிக்க ஆகணுங்கோ, வேணும் வாக்களிக்க வேணும், நாங்கள் ஒரு சிங்கள வேட்பாளர் தான் வாக்களிக்கணும் என்று விரும்புறீங்கன்னு சொன்னா நீங்க எங்களுடைய
ஐக்கிய சோசியலிசம் முன்னணியிலே வேட்பாளராக இருக்கிற ஸ்ரீதுங்க ஜெயசூரியக்கு நீங்க போடுங்க, நான் ஆதரவு கொடுப்பேன். நிச்சயமா அவர் ஒரு முறை கேட்கும் போது நான் உண்மையில் நான் என்னுடைய வாக்களித்திருந்தேன். இன்றைக்கு ஸ்ரீதுங்க ஜெயசூரிய தான் இன்றைக்கு எங்களுடைய தமிழில விடுதலை போராட்டத்தை விடுதலை புலிகளை அங்கீகரித்தவர். யாழ்ப்பாணத்தில் நடந்த பல போராட்டங்களை நேரடியாக பங்குபற்றிய ஒரு வேட்பாளர். இதை விட கலாநிதி விக்ரமா கருணாநிதனா இவர்கள் கேட்டிருந்தால் நாங்கள் நிச்சயமா நாங்கள் போட்டுதான் ஆக வேண்டும். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளர் பா அரியணேத்திரன் யாழ்ப்பாணம் வடமராட்சியில் பிரசாரத்தில் ஈடுபட்டார். பா அரியணேத்திரன் இன்று வே பிரபாகரனின் இல்லம் அமைந்திருந்த இடத்திற்கு சென்று பார்வையிட்டதைத் தொடர்ந்து பிரசாரத்தில் பங்கேற்றார். வல்வெட்டித்துறை முத்துமாரியம்மன் கோவிலுக்கு சென்ற பா அரியணேத்திரனுக்கு ஆலய பிரதம குரு ஆசி வழங்கினார். அங்கிருந்து வல்வெட்டித்துறை ஆலடி பகுதி எம்ஜிஆர் சதுக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள திலீபனின் திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்தியதுடன் எம்ஜிஆர் சிலைக்கும் மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் தொண்டைமானாறு அம்மா மணிமண்டபத்தில் தமிழ் மக்கள் கூட்டணியின் அமைப்பாளரும் வல்வெட்டித்துறை நகரசபை முன்னாள் தலைவருமான செல்வேந்திரா தலைமையில் இடம்பெற்ற பிரசார கூட்டத்தில் பா அரியணேத்திரன் பங்கேற்றார். இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் காவி விக்னேஸ்வரன், பேராசிரியர் வி பி சிவநாதன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், தமிழ் மக்கள் கூட்டணியின் அமைப்பாளர்களான தா சிப்பரன், வி மணிவண்ணன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். தமிழ் பொது வேட்பாளர் ப அரியணேத்திரனுக்கு ஆதரவாக தமிழ் தேசிய பசுமை இயக்கம் முன்னெடுத்த தேர்தல் பிரசார கூட்டம் இன்று மாலை யாழ்ப்பாணம் வீரசிங்க மண்டபத்தில் இடம்பெற்றது. தலைவர் போ ஐங்கரநேசன் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் வேட்பாளர் ப அரியணேத்திரன், மூத்த போராளி மு மனோகர், சமூக அரசியல் செயற்பாட்டாளர் க அருந்தவ பாலன், அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். 2009 யுத்தம் முடியும் வரைக்கும் எங்களுக்கு என்று சொல்லி ஒரு தேசிய தலைமை இருந்தது. இவர் சொன்னால் இவர் கேட்பார் என்கின்ற ஒரு நிலை இருந்தது. ஆனால் யுத்தத்திற்கு பிறகு அது அல்ல, திட்டமிட்டு எங்களுடைய தேசிய விடுதலை போராட்டம் ஜனநாயக ரீதியிலேனும் தொடரக்கூடாது என்பதற்காக தமிழினம் கூறு போடப்பட்டுள்ளது. மீளவும் மக்களை அந்த தேசியம் என்கின்ற நூலுக்கூடாக ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை உள்ளது. அந்த தேவைதான் தமிழ் பொது வேட்பாளர். உங்களுடைய வாக்குகளை திரு அரியணேத்திரனுக்கு வழங்குவதன் மூலம் நீங்கள் அவற்றை வீணாக்கப் போகிறீர்கள் என்று ஓர் அரசியல்வாதி கூறுகிறார். அவருக்கு உங்கள் வாக்குகள் வீணானவை அல்ல, பொன்னானவை, அவை கேந்திர முக்கியத்துவம் மிக்கவை என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய பேரபலத்தை அதிகரிப்பதற்குத்தான் இந்த பொது வேட்பாளர், எங்களை திரட்டுவதற்குத்தான் ஒரு பொது வேட்பாளர், எங்கள் அரசியல் சக்தியை திரட்டி ஒரு மகா சக்தியாக மாற்றத்தான் பொது வேட்பாளர். நீங்கள் திரு அரியணேத்திரனுக்கு அல்ல, உங்களுக்கு நீங்களே வாக்களியுங்கள், உங்களை நீங்களே திரட்டுங்கள், உங்களை நீங்களே பலப்படுத்துங்கள், ஒரு பலமான இனமாக மேலெழுங்கள். இந்த ஸ்ரீலங்கா சோசியலிச ஜனநாயக குடியரசில் ஜனாதிபதியாக வருகின்ற எவரையுமே நாங்கள் ஏற்கவில்லை, எவரையுமே நாங்கள் இந்த முறை நாங்கள் ஏற்க மாட்டோம். அதற்காகத்தான் ஒரு தமிழ் பொது ஒப்பந்தத்தை நாங்கள் நிறுத்தி இருக்கின்றோம். உங்களுக்கு கொடுக்கின்ற செய்தி என்பது இனியும் எங்களை ஏமாற்ற முடியாது. அந்த 9வது ஜனாதிபதியாக வரக்கூடியவர் நிச்சயமாக தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வை தர வேண்டும் என்கின்ற ஒரு ஆணையை, ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்கான தேர்தலாகத்தான் நாங்கள் இந்த தேர்தலை பார்க்க வேண்டும். இந்த பொது வேட்பாளர்களை ஆரம்பித்ததற்கு பிறகு புலம்பெயர்ந்து வாழ்கின்ற சிதறி இருக்கின்ற பல அமைப்புகள், புலம்பெயர்ந்து வாழ்கின்ற செயல்பாட்டாளர்கள் எல்லாம் ஒரு குடையின் கீழே நாங்கள் ஒப்பொழுது வந்திருக்கின்றார்கள். நாங்கள் தமிழர்கள், நாங்கள் சிங்கள ஜனாதிபதியை ஏற்றுக்கொள்ளவில்லை, நாங்கள் தனியொரு தேசமாக பிரிந்திருக்கிறோம், நாங்கள் எங்களுக்கு ஒரு ஜனாதிபதியை ஆள வைப்பதற்காக ஆசைப்படுகிறோம், எங்களுக்கு ஒரு தலைவரை தேடுகிறோம், ஆகவே தான் நாங்கள் தமிழ் பொது வேட்பாளராக தனியே நிறுத்துகின்றோம். தம்மை தமிழராக உணரும் அனைவரும் தமிழ் பொது வேட்பாளர் அரியணேத்திரன் சங்கத்திற்கு வாக்களிங்கள். டக்ளஸ் பிள்ளையார் பிள்ளையார் வியாழத்திறன் போன்றோர் தமிழ் தேசிய நிலைப்பாடு பற்றி குறிப்பிடுவதில்லை, ஆனால் தமிழ் தேசியவாதிகளாக வேடமிட்டு வரும் சுமந்திரன் போன்றோரை எதிர்காலத்தில் எந்த தேர்தல்களிலும் நிராகரியுங்கள் என்று ஒரு மாவீரனின் தந்தையாக கொண்டு வேண்டுகோள் விடுகிறேன். எங்கள் தேசம் ஒன்று திரள வேண்டும், எங்கள் மக்களின் பலம் ஒன்று திரள வேண்டும், எதிர்காலத்தில் எங்களுடைய கோரிக்கைகள் வென்றெடுக்கப்பட வேண்டும். தனியொரு வேட்பாளர்களுக்கு வாக்கு சேர்த்து கொடுப்பதற்காக எதுவுமே அறிய முடியாது. நாங்கள் பலமாக ஒன்றாக ஒரு தேசமாக திரண்டு நிற்பதற்காகத்தான் நிச்சயமாக எங்கள் கோரிக்கைகளை வென்றெடுக்க முடியும். எமது இனம் சிதறுண்டிருப்பதை உணர்ந்து கொண்டு ஒன்றுபட்டு அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து, அனைத்து அரசியல் தமிழ் அரசியல்வாதிகள் ஒன்று சேர்ந்து
ஒரு தமிழ் அடையாளத்தை உருவாக்குவதற்காக தமிழ் பொது வேட்பாளர்களை நிறுத்தி இதன் ஊடாக எதிர்வருங்காலங்களில் நாங்கள் ஒரு ஐக்கிய நாடுகள் சபைக்கு நகர்த்தக்கூடிய ஒரு தீர்மானத்தை பெற்றுக்கொள்வதற்காக எங்கள் மக்களை ஒற்றுமையாக இணைப்பதற்காக எமது தேசிய சார் சீரணத்தை பெற்றுக்கொள்வதற்குரிய அத்திவாரமாக இந்த பொது வேட்பாளர் நிறுத்தம் என்பது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தமிழ் பொது வேட்பாளர் ப. அரியநேத்திரனுக்கு ஆதரவாக கிளிநொச்சி பசுமை பூங்காவில் தேர்தல் பிரசார கூட்டம் இடம்பெற்றது. இந்த கூட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான மாவை சேனாதிராஜ், நா. ஸ்ரீகாந்தா, சுரேஷ் பிரேமச்சந்திரன் உள்ளிட்ட பலர் பங்கேற்று பிரசாரத்தில் ஈடுபட்டனர். ஸ்ரீலங்காவினுடைய தேர்தல் ஒன்று நடைபெறுகின்ற நேரத்திலும் நாங்கள் அந்த ஜனநாயகத்தை மதித்து ஜனநாயகத்திற்கு ஊடாக கிடைத்துள்ள ஒரு சந்தர்ப்பத்திலும் எங்களுடைய விடுதலை நோக்கி நாங்கள் அந்த வாக்கை அந்த ஜனநாயக சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவோம் என்ற உணர்வோடு எங்கள் உயிரிழக்கும் வரைக்கும் நாங்கள் அந்த இலட்சியத்தோடு எல்லோரும் ஆகி ஒன்று கூடி அந்த இலட்சியத்துக்காக அர்ப்பணிப்போம் என்ற உறுதியோடு நாங்கள் உயிர் கொண்டிருக்கின்ற வரைக்கும் இலட்சியத்தை மறவாமல் எங்களை அர்ப்பணித்து உழைப்போம் என்கின்ற அந்த உத்தியோடு அந்த உறுதிப்பாட்டோடு இந்த இலட்சியத்தை நோக்கி இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்திலும் எனது வாக்கை நிச்சயமாக உங்களை போல அந்த விடுதலைக்காகவே நான் கொடுக்கிறதுக்கு தீர்மானித்தவராக இங்கே வந்திருக்கின்றேன். நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த இலட்சியத்தை நோக்கி நீங்கள் அந்த வாக்கை வருகிற 21ஆம் தேதி அளிக்க வேண்டும் என்று உங்களிடத்திலே நான் அந்த சந்தர்ப்பத்தில் வேண்டுகோள் விடுக்கின்றேன். மாகாண சபைகள் திட்டம் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்ட திட்டம் அல்ல, இந்திய அரசும் இலங்கை அரசும் கொண்டு வந்த திட்டம். சூழ்நிலையின் அழுத்தத்தினாலே எங்கள் மீது திணிக்கப்பட்ட ஒரு திட்டம். தமிழ் மக்கள் தொடர்ந்து இந்த இலங்கை தீவிலே அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அனைத்து அதிகாரங்களை இந்த நாட்டின் பெரும்பான்மை மக்களான பௌத்த சிங்கள மக்களின் கைகளிலே ஒற்றையாட்சி என்கிற அனைத்து அதிகாரங்களும் கொழும்பில் இருக்கிற மத்திய அரசாங்கத்திடம் கொழும்பு அரசாங்கத்திடம் குவிந்திருக்கிற நிலைமையை உறுதிப்படுத்திய ஒற்றையாட்சி என்பது உங்களுக்கு தெரியும். அதை தமிழ் மக்கள் தொடர்ந்து நிராகரித்து வந்திருக்கிறார். அமைச்சர் டாக்டர் தேவானந்தா இன்று முல்லைத்தீவில் பிரசாரத்தில் ஈடுபட்டார். கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவாக இன்று முல்லைத்தீவில் பிரசாரத்தில் ஈடுபட்டார். முல்லைத்தீவு, தேவிபுரம், மந்துவில் மற்றும் முத்து ஐயங்கட்ட பகுதிகளில் தேர்தல் கூட்டங்களில் பங்கேற்ற அமைச்சர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்குமாறு கோரிக்கை விடுத்தார். அந்த வகையில் முல்லைத்தீவு நகரில் இன்று மாலை 3 மணியளவில் கரைதுறை பெற்ற பகுதி இணைப்பாளர் அருள்நாதன் தலைமையில் பிரசார கூட்டம் இடம்பெற்றது. இருக்கக்கூடிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தைரியமாக தத்துணிவோடு முன்வந்து தன்னால் செய்ய முடியும் தன்னுடைய நாட்டு பெற்ற தொடர்பாக அதே நேரத்தில் மக்கள் மேலே இருக்கக்கூடிய அக்கறையை வெளிப்படுத்தி இருக்கின்றார். வந்த வகையில் நாங்கள் அவருக்கு இன்னும் தொடர்ந்து சந்தர்ப்பங்களை கொடுக்க வேண்டும் என்பதுதான். அவரோடு நாங்கள் இன்னும் ஒரு கொஞ்ச காலத்துக்கு பயணிக்க வேண்டும். பயணித்தால்தான் எங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கலாம். எதிர்கட்சி தலைவர் அல்லது ஜேவிபி தலைவர் வேண்டு வந்தால் அவர்களுக்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இல்லை. ஆனபடியால் நாடாளுமன்றத்தை கலைச்சு ஒரு தேர்தலுக்கு போவோம். சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து வவுனியா பட்டாணிச்சூரில் நேற்றைய தினம் பிரசார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான் தலைமையில் குறித்த பிரசார நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது பட்டாணிச்சூர் பகுதியில் அமைந்துள்ள வர்த்தக நிலையங்களுக்கு சென்ற ராஜாங்க அமைச்சர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவினை வழங்குமாறு வர்த்தகர்களிடம் வேண்டுகோள் விடுத்ததுடன் துண்டு பிரசுரங்களையும் வழங்கியிருந்தார். நாங்கள் வவுனியா மாவட்டம், மன்னார் மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டம், குறிப்பாக வன்னி மாவட்டத்தில் மிகவும் கூடுதலான வாக்குகளால் வித்தியாசத்தில் கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த மாவட்டத்தில் வெற்றி பெறுறதோட தேசிய மட்டத்திலிருந்து வர்ற கணிப்புகள் அங்கே இருக்கின்ற எமது பிரின்ஸ்மார்கள் எமது மக்கள் பிரதிநிதிகளோடு நாங்கள் தொடர்பு கொண்டு அதே மாதிரி ஏனைய கட்சியோட ஆதரவாளர்களும் எங்கள் நண்பர்கள் அவர்களோடு நாங்கள் கலக்கையில் ஒரு சில கட்சிகளுக்கு முதல் இருந்த ஆதரவுகள் குறைந்து அது எமது ஜனாதிபதி தற்போதைய ஜனாதிபதியும் வருங்கால ஜனாதிபதி ஆகப் போகின்ற கௌரவ ரணில் விக்ரமசிங்கிற்கு அந்த ஆதரவு தளம் கூடுது. அந்த அடிப்படைகளில் நான் 21ஆம் தேதி எமது மாவட்ட மக்களும் அதே போல் ஏனைய தேசிய மன்றத்தில் இருக்கிற மக்களும் எமது கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவருடைய சின்னமான கே சிலிண்டர் சின்னத்துக்கு கூடுதலானவர்கள் வாக்களித்து
21ஆம் தேதி அளிக்கப்படுற அந்த வாக்குகள்ல வாக்கு அளிக்க வேண்டும் என்று நான் இந்த இடத்துல அவர்களோட கோரிக்கை வைக்கிறதோட அதன் மூலம் 22ஆம் தேதி வாக்குகள் எண்ணி அறிவிக்கையில மிகவும் அறுதி பெரும்பான்மை வாக்குகளுடன் எமது இன்றைய ஜனாதிபதி வருங்காலத்திற்கும் அதாவது மீண்டும் மக்களால ஜனாதிபதியாக தெரிவு செய்வார் என்ற முழு நம்பிக்கை இருக்கிறது. அரசியலில் தமிழர்கள் தலையிடாவிட்டாலும் அரசியல் எமது வாழ்க்கையில் தலையிடும் என்பதை 2009ஆம் ஆண்டிலும் 2022ஆம் ஆண்டிலும் பார்த்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அங்குஜன் ராமநாதன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து நேற்றிரவு யாழ்ப்பாணம் இணுவில் பகுதியில் இடம்பெற்ற பரப்புரை கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்குஜன் ராமநாதன் இதனை தெரிவித்தார். தலைமை சொன்னது அந்த நேரம் வாக்களிக்க, அதை நான் மதிக்கிறேன், அதை நான் விமர்சிக்க வரையில். ஆனால் ஒரு விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும், அந்த நேரம் மஹிந்த ராஜபக்ஷ ரணில் விக்ரமசிங்கவை இருந்து வெண்டது 100,000 வித்தியாசத்துல, 100,000 சொச்ச வித்தியாசத்துல தான் வென்றவர். அந்த நேரம் சரிப்படை கப்பால தமிழ் மக்கள்கிட்ட அந்த வாய்ப்பு கிடைச்சதுன்றத ஒத்துக்கொள்றீங்களா? தீர்மானிக்கும் அதிகாரம் அந்த நேரம் தமிழ் மக்கள்கிட்ட இருந்ததுன்றத ஒத்துக்கொள்றீங்களா? அப்ப தமிழ் மக்கள்கிட்ட அந்த நேரம் அதிகாரம் இருந்ததுண்டா? அந்த நேரம் நாங்க அதிகாரத்தை பயன்படுத்தல, நாங்க வாக்களிக்கவே இல்லை. அரசியல் நாங்க தலையிடாட்டி அரசியல் எங்களுடைய வாழ்க்கையில தலையிடும்ன்றத நாங்கள் 2009லயும் பார்த்து, நாங்கள் மறுபடியும் 2022லயும் பார்த்து, நாங்கள் இப்ப மறுபடியும் எங்களுக்கு வாய்ப்பு வந்திருக்கு. தமிழ் மக்களுக்கு தீர்மானிக்க கூடிய ஒரு சக்தியாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. இன்னைக்கு தென் பகுதியில மும்மணி போட்டியும் நடந்து கொண்டிருக்கு. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள், இன்னும் ஒரு பக்கம் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள், இன்னும் ஒரு பக்கம் ஜேவிபி தலைவர் அனுரகுமார் டிசாநாயக் அவர்கள். இன்னைக்கு பெரும்பான்மை மூண்டாக பிளவுபட்டு நிற்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்புல பலர் பல பக்கம் நிக்கிறான். இலங்கை தமிழரசு கட்சி அடுத்தது, இன்னைக்கு அது எங்க நிக்குதுன்றதே தெரியாம இன்னைக்கு பாத்தீங்கட்டா, தமிழரசு கட்சி நான் முடிவு ஒன்று எடுத்தேன் சொல்லினா, அப்புறம் முடிவு எடுக்கலேண்டினா, அப்புறம் திருப்பி முடிவு எடுத்தேண்டினா. ஆனா முடிவு எடுத்ததோ இல்லையோ ஒருவர் மட்டும்தான் வந்து கதைப்பார். இத்தனை பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தும் ஒரே ஒரு ஆள் வந்து நாங்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு ஆகாதிருக்கிறோம். என்ன காரணத்துக்காக அது தெரியாது, எல்லாம் செய்வார். ஏன் மட்டாக்கள் இன்னும் செய்ய மாட்டணுமா? அதை கதைச்சினீங்களா, பேசினீங்களா, என்ன எழுத்துல இருக்கு? ஒன்றுமே. சீர்குலைந்து போயுள்ள இலங்கை நாட்டை கட்டியெழுப்புவதற்கு பொருத்தமான நபர் ரணில் விக்ரமசிங்கே என அமைச்சர் அலி சாஹிர் மௌலானா தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு ஏறாவூரில் நேற்றிரவு இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டம் ஒன்றில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். எங்களுக்கு தேவை நாட்டில் சந்தோஷம் மாற்றி எங்கட மக்கள் நல்ல, நாங்கள்லாம் எங்கட மக்கள், எங்கட சமுதாயம் வியாபாரம் செய்கிறவர்கள், எங்கட மக்கள் வயல் செய்பவர்கள், மீன் வியாபாரம், மற்றது எங்கட பிள்ளை படிக்கிறாங்க, உத்தியோகங்கள் பெறுறதுனாலும் ரணில்கிட்ட தான் நல்ல உத்தியோகங்கள் கொடுக்கக்கூடிய அவர செயற்திட்டங்கள் இங்கே இருக்குது. 100,000 அதிகமான இளைஞர்களுக்கு பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க இருக்கிறார். ஐரோப்பிய நாடுகளிலே அமெரிக்காவிலே நல்ல படித்த பிள்ளைகளுக்கு விசா கொடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை அவர் மற்ற நாடுகளுடன் தொடர்புடன் இருக்கின்றார். நாட்டை குட்டிச்சுவராக்கின ஒரு பொருளாதாரத்தை சீர்படுத்தினேன்னா அனுபவம் மிகுந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தான் எங்களுக்கு தேவை. அந்த பொருளாதாரத்தை சீர்திருத்தினார் யாரு? ரணில் விக்ரமசிங்க. ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு ஆதர வாக்குகளின் உச்சியில் பிரசாரம் இடம்பெற்றது. தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு ஆதரவாக இன்று கிளிநொச்சியில் பிரசாரம் இடம்பெற்றது. கிளிநொச்சி அமைப்பாளர் மருங்கன் மோகன் தலைமையில் முரசுமோட்டை 2ஆம் கட்டி பகுதியில் தேர்தல் பிரசார கூட்டம் நடத்தப்பட்டுள்ளது. சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிந்து ஏழும் ஸ்ரீலங்கா மக்கள் சந்திப்பு யாழ்ப்பாணம் சாவகச்சேரி மண்டபத்தில் இடம்பெற்றது. இந்த மக்கள் சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்குஜன் ராமநாதன் உட்பட பலர் பங்கேற்றனர். நாடு நல்லா இருந்தா
தான் நாங்க நல்லா இருக்க முடியும் அடிப்படையில் கடினமான சில முடிவுகளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எடுத்திருக்கிறார். ஆனால் அது நாடு சீராவதற்கான ஒரே ஒரு வாய்ப்பு. உண்மையாவே எங்களுக்கு ஒரு வெறிச்சுமைகள் இருக்குது, எங்களுக்கு கொஞ்சம் அழுத்தங்கள் இருக்குது. ஆனால் கடினமான பாதையில போகும்போது சில அழுத்தங்களை நாங்கள் சந்திக்கணும். இல்லாவிட்டால் அடுத்த இன்னைக்கு எல்லாருக்கும் இலவசங்களை கொடுத்து, இன்னைக்கு உங்களோட வாக்குறுதிகளை போட்டு, உங்களோட வாக்குகளை எடுத்து போட்டு, மறுபடியும் 5 வருஷத்துல நாட்டை கொண்டு போய் குட்டிச்சோராக்கி விட்டால் எங்களோட அடுத்த தலைமுறை என்ன செய்யும்? நாங்கள் பட்ட கஷ்டத்தை அடுத்த தலைமுறையும் பட வேண்டும் என்றால் நாங்கள் வாழ்வதில் என்ன பிரயோசனம் இருக்கு? இந்த முறை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்காக வாக்களிக்க வேணும், எங்களுடைய குடும்பங்களுக்காக வாக்களிக்க வேணும், எங்களுடைய அடுத்த தலைமுறை இந்த மண்ணில் ஒரு நல்ல ஒரு முன்னேறக்கூடியவர்களாக வாழ்றதுக்கான ஒரு இடத்தை உருவாக்கணும் என்றால் இந்த நாடு நல்லா இருக்கணும். இந்த நாடு நல்லா இருக்கணும் என்றால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவரை ஜனாதிபதியாக மறுபடியும் உருவாக்கணும். அனுர சாதித்திற்கு பொருளாதார அனுபவம் இல்லை என நிதிராஜ் அங்க அமைச்சர் சேகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதிக்கான தடை நீக்கப்பட்ட விடயம் தேர்தலை இலக்காக கொண்டு முன்னெடுக்கப்பட்ட விடயம் ஒன்றல்ல என நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவசிய கதிகாவத் அபி ஆரம்பகரே திதா சுசித்துனே செப்டம்பர் மாசே ஜாத்தியந்திர மூலியார முதலாத் சமக ஏனும் அபி கிரமானுகூலவ மே 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 அதால வாகன இறக்குமதிக்கான தடை நீக்கப்பட்ட விடயம் தேர்தலை இலக்காக கொண்டு முன்னெடுக்கப்பட்ட விடயம் ஒன்றல்ல. நாட்டு மக்களின் தேவையை கருதி சில விடயங்கள் அரசாங்கம் மேற்கொள்ளும் போது ஏனைய கட்சிகள் அந்த விடயத்தை தேர்தலுடன் தொடர்பு படுத்த எத்தனைக்கின்றன. வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்கள் தொடர்பில் சிந்தித்து செயற்படுபவர்கள் என்றால் ரணில் விக்ரமசிங்கவையே கூறலாம். சஜித் மற்றும் அனுர போன்றோர் வெறுமனே ஏமாற்ற அரசியலையே மேற்கொள்கின்றார்கள். மக்கள் விடுதலை முன்னணியினருக்கு பொருளாதாரத்தை முகாமை செய்தல் குறித்த அனுபவம் கிடையாது. கடன் மறுசீரமைப்பு விடயத்தில் அவர்கள் கூறிய விடயத்தை பார்க்கும் போது குறைந்தபட்சம் பொருளாதார முகாமைத்துவ அனுபவம் கூட அற்றவர்களாகவே தென்படுகின்றனர். ஆகவே அவர்கள் தொடர்பில் பேசுவதில் பயனில்லை. அதே போன்று சஜித்திற்கும் பொருளாதார நிபுணத்துவம் இல்லை என்றே கூற முடியும். அவர் இலவசமாக வழங்க வேண்டிய பொருட்கள் குறித்து பேசுகின்றார், ஆனால் அவற்றை எவ்வாறு வழங்கப் போகின்றார் என்பதை கூறவில்லை. நாட்டை பிளவுபடுத்த இடமளிக்க போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தேசியம் பௌத்தம் பற்றி நாமல் ராஜபக்ஷ மாத்திரமே பேசுகிறார் எனவும் எந்த காரணிகளுக்காகவும் நாட்டை பிளவுபடுத்த நாங்கள் இடமளிக்க போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அம்பாறையில் இடம்பெற்ற பொதுஜன பிரமணவின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றுகையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார். யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டின் தேசிய பாதுகாப்பையும் ஒருமைப்பாட்டையும் நான் உறுதிப்படுத்தினேன். அபிவிருத்திகளை துரிதமாக மேற்கொண்டு தேசிய பொருளாதாரத்தை மேம்படுத்தினேன். 2005 அரசாங்கத்தை பொறுப்பேற்கும் போது பொருளாதார நிலைமை 15 பில்லியன் டாலர்களாக காணப்பட்டது. 2014 $85 பில்லியன் கையிருப்புடன் அரசாங்கத்தை ஒப்படைத்தேன். ஊழலை முடிவுக்கு கொண்டு வருவதாக குறிப்பிட்டு கொண்டு 2015 ஆட்சிக்கு வந்த நல்லாட்சி அரசாங்கம் தேசிய பொருளாதாரத்தையும் தேசிய பாதுகாப்பையும் பலவீனப்படுத்தியது. 2014 காலப்போதில் எம்மை ஊழல்வாதிகளாக சித்தரித்து அதிகாரத்தை கோரியவர்கள் இந்த முறையும் அதிகாரத்தை கோருகிறார்கள். வெறுப்பினை முன்னிலைப்படுத்தி செயற்படும் இவர்களால் பொருளாதாரத்தை ஒருபோதும் மேம்படுத்த முடியாது. சூழ்ச்சிகளினால்தான் நாங்கள் 2015 தோற்கடிக்கப்பட்டோம். அந்த சூழ்ச்சி இன்றும் தொடர்கிறது. ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார மேடைகளில் நாமல் ராஜபக்ஷவை தவிர்த்து எவரும் தேசியம் மற்றும் பௌத்தம் பற்றி பேசுவதில்லை. நாட்டை பிளவுபடுத்தும் புதிய அரசியலமைப்பு பற்றி பேசுகிறார்கள். இந்த காரணிகளுக்காகவும் நாட்டை பிளவுபடுத்த நாங்கள் இடமளிக்க மாட்டோம். தேசியத்தை பாதுகாப்பதற்கு அனைவரும் எம்முடன் கைகோர்க்க வேண்டும். பொதுஜன பெறமுன தலைமையிலான அரசாங்கம் நிச்சயம் தோற்றம் பெறும் என்பதை உறுதியாக குறிப்பிடுகிறேன். அம்பாறை கல்மனை வடக்கு பிரதேச செயலக நிர்வாக அடக்குமுறைகளுக்கு எதிரான போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை கருத்தில் கொண்டு அம்பாறை கல்மனை வடக்கு பிரதேச செயலக நிர்வாக அடக்குமுறைகளுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வந்த தொடர் போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்முனை அனைத்து சிவில் சமூக ஒன்றியத்தினர் நேற்று நடாத்திய ஊடக சந்திப்பின் போதே இவ்வாறு தமது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினர்.
இந்த தேர்தலில் வெற்றி பெற போகின்ற வெற்றி பெற்று எதிர்காலத்தில் நாட்டின் ஜனாதிபதியாக வரப்போகின்றவரிடம் நாங்கள் கேட்பது, தயவு செய்து நீங்கள் ஜனாதிபதியாக வருகின்ற பட்சத்தில் எங்களுடைய கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்திற்கான நிர்வாக ரீதியான அத்தனை விடயங்களையும் தீர்த்து தனியான ஒரு பிரதேச செயலகமாக இது தனித்துவமாக இயங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் என்றும் பணிவாக கேட்டுக்கொள்வதோடும், இந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் பின்னர் பல தரப்புகளையும் சேர்ந்த பல முகவர்கள், உள்ளூர் அரசியல்வாதிகள் மக்களை நாடி வரலாம், பொய் செய்திகளையும் பொய் வாக்குறுதிகளையும் கூறி ஏமாற்றலாம், ஆனால் அவை எதையும் நம்ப வேண்டாம். ஆனால் உங்கள் வாக்குகளை கட்டாயம் உங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் சிந்தித்து செலுத்துங்கள் எனவும், கல்முனையில் எங்கள் வாக்கு பலத்தினை வழிகாட்டுவதற்கு அனைவரும் 100% உங்கள் வாக்குகளை நீங்கள் விரும்புகின்ற யாருக்காவது வழங்கி எமது வாக்கு பலத்தை வழிகாட்டுவதன் மூலமாகவே எம்முடைய அடுத்த கட்ட நகர்வை நாங்கள் முன்னெடுக்க முடியும் என்பதையும், உங்கள் வாக்களிப்பு வீத அதிகரிப்பு எமது போராட்டத்திற்கு இன்னும் அதிகமாக வலு சேர்க்கும் என்பதையும் கேட்டு எங்களுடைய போராட்டம் நாளைய 175வது நாளுடன் தேர்தல் சட்ட விடயங்கள், அசௌகரியங்கள், எமது மக்களின் பாதுகாப்பு என்பவற்றை கருத்தில் கொண்டு தற்காலிகமாக தேர்தல் வரையும் நிறுத்தப்பட்டு எதிர்வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஒரு ஜனாதிபதி வருகை தருகிற போது அவரிடமும் எங்களுடைய கோரிக்கை மக்கள் சார்பாக கொண்டு சேர்க்கப்பட்டு அவர்களுடைய தீர்வு எங்களுக்கு கிடைத்தால் அவர்களுக்கு விசுவாசமாக எங்களுடைய மக்கள் எப்போதும் இருப்போம் என்ற ஒரு விடயத்தையும் கூறி, அவ்வாறு எங்களுக்கான தீர்வு கிடைக்காவிட்டால் மீண்டும் எங்களுடைய மக்கள் போராட்டம் தொடரும் என்பதையும் இதால் தெரிவித்து விடைபெறுகின்றோம். இந்த மக்களுடைய குறைகளை நீங்கள் போக்குவதற்கு நீங்கள் யாராவது ஒருவர் ஜனாதிபதியாக வரப்போகிறார்கள் என்றது நிச்சயம். ஆகவே எங்களுடைய போராட்டத்தின் உடைய விடயங்களை அறிந்து அதுக்கான பதிலை நான் அவங்களோட எதிர்பார்க்கும். மன்னார் மாவட்டத்தில் 90607 வாக்காளர்கள் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக மாவட்ட தேர்தல் துறை வட்டாட்சி அலுவலர் கனகசபாபதி கணேசரன் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் போது இம்முறை மன்னார் மாவட்டத்தில் 90607 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக மன்னார் மாவட்ட தேர்தல் துறை வட்டாட்சி அலுவலர் கனகசபாபதி கணேசரன் தெரிவித்தார். மன்னார் மாவட்ட செயலகத்தில் இன்று மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலுக்குரிய வன்னியர் தேர்தல் தொகுதி மன்னார் மாவட்டத்தில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. மன்னார் மாவட்டத்தில் 90607 வாக்காளர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்குரிய வாக்களிப்பில் கலந்து கொள்வதற்கு தகுதியுடையவர்களாக இருக்கின்றார்கள். மன்னார் மாவட்டத்தில் 98 வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்புகள் இடம்பெற இருக்கின்றது. எமது நிர்வாக தேவை கருதி அந்த 98 வாக்களிப்பு நிலையங்களும் 25 வலயங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு வலய உதவி தெரிவத்தாட்சி அலுவலரின் கீழும் அந்த 98 வாக்களிப்பு நிலையங்களும் மேற்பார்வையின் கீழ் நடைபெற இருக்கின்றது. மாவட்ட வாக்கெடுப்பு நிலையமாக நாங்கள் மன்னார் மாவட்ட செயலகத்தினை தெரிவு செய்திருக்கின்றோம். 7 வாக்களிப்பு வாக்கெண்ணல் நிலையங்கள் அதற்குள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதன் மூலமாக மன்னார் மாவட்டத்துக்குரிய வாக்கெண்ணும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. மன்னார் மாவட்ட தபால் மூல வாக்களிப்பை பொறுத்தவரையிலே மன்னார் மாவட்டத்தில் பணிபுரிகின்ற 10,036 உத்தியோகத்தர்களுக்குரிய வாக்களிப்புகள் விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்று வாக்களிப்பு நடைபெற்றது. அதிலே 9,945 பேர் தபால் மூல வாக்களிப்பினை மேற்கொண்டுள்ளார்கள். 91 வாக்களிப்பு விண்ணப்பித்த 91 தபால் மூல வாக்களிப்பு அளிக்கப்படாமல் திருப்பி அனுப்பப்பட்டு இருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அனைத்து பயிற்சி வகுப்புகளும் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. பிரதான வாக்கெண்ணும் அலுவலருக்குரிய பயிற்சி வந்து வெள்ளிக்கிழமை நடைபெற இருக்கின்றது. ஏனைய அனைத்து பயிற்சி வகுப்புகளும் நிறைவு பெற்று அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பான முறையிலே செய்யப்பட்டிருக்கின்றது. மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரை இதுவரை 20 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. அந்த கிடைக்கப்பெற்ற 20 முறைப்பாடுகளும் எந்த விதமான வன்முறையுடன் தொடர்பட்ட எந்த விதமான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெறவில்லை. சட்ட மீறலுடன் தொடர்பட்ட
20 சாதாரண முறைப்பாடுகளே கிடைக்கப்பெற்று அதற்குரிய தீர்வுகளும் ஏற்கனவே வழங்கப்பட்டு இருக்கின்றது. அத்துடன் இந்த நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலை சிறப்பான முறையிலே மேற்கொள்வதற்காக பொதுமக்களுக்கு அறிவூட்டும் நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பு ஊடாக வீதி வாகன வசதிகள் செய்யப்பட்டு ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளும் செய்யப்பட்டு வருகின்றது. தேர்தல் திணைக்களத்தினாலே அனுமதிக்கப்பட்ட அடையாள அட்டைகள் இல்லாதவர்களுக்கு விசேடமான தற்காலிக அடையாள அட்டை வழங்குவதற்குரிய பணிகளும் மன்னார் மாவட்டத்திலே செய்யப்பட்டிருக்கின்றது. விசேட தேவையுடையவர்களுக்குரிய வாக்களிப்பை மேற்கொள்வதற்குரிய வசதிகளும் மன்னார் மாவட்டத்திலே செய்யப்பட்டிருக்கிறது. வவுனியா மாவட்டத்தில் ஜனாதிபதி தேர்தல் கடமைகளுக்காக 1500 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட தேர்தல் தெளிவத்தாட்சி அதிகாரி பி எஸ் சரத் சந்திர தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பான இறுதி கலந்துரையாடல் இன்று வவுனியா மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. தேர்தல் தினத்தில் நடந்து கொள்ள வேண்டிய முறைகள் தொடர்பாக வேட்பாளர்களின் முகவர்கள், போலீசார், தேர்தல் கண்காணிப்பாளர்கள், ஊடகவியலாளர்கள் உட்பட ஏனைய தரப்புகளுக்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. வவுனியா மாவட்டத்தில் 152 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் 12 வாக்கு எண்ணும் நிலையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணும் மத்திய நிலையமாக வவுனியா சைவப்பிரகாசா மகளிர் கல்லூரி செயற்பட உள்ளதுடன் அதற்கான உரிய ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. தேர்தல் கடமைகளுக்காக 1500 மேற்பட்ட போலீசார் வவுனியா மாவட்டத்தில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் தேர்தல் கடமைகளில் ஈடுபடுபவர்களுக்கான போக்குவரத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. இத்துடன் இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.